हेलो फ्रेंड्स एंड सब्सक्राइबर्स, वेलकम टू सक्सेस प्रेडिक्शन यूट्यूब चैनल। நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. நீங்க நம்மளோட டெலிகிராம் ஆப்ல ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. பர்டிகுலர் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அந்த லாஸ்ட் ஆஃப் அன் அவர்ல. கிராண்ட்லிக்கான சாம்பிள் டீம்ஸ் நம்ம இதை கொடுத்துருக்கோம், அது மட்டும் இல்லாமல் ஸ்மால் கண்டஸ்டான டீமும் நம்ம இதை கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம நம்மளோட டெலிகிராம் டீம் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்டாக தெரியும், பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கிராண்ட் லீக், மினி கிராண்ட் லீக் நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரீம் லெவனில் போடக்கூடிய டீம் 11 Sixers போடுங்க. அதுக்கும் இன்வைட் கோடில், சாரி டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்கேன். இன்வைட் கோட் சக்ஸஸ், விஷன் 11 ஆல்சோ இன்வைட் கோட் சக்ஸஸ். ஸோ ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். நல்ல ஒரு ஆப்ஸ், நமக்கு ப்ராஃபிட்டபிள் தரவும் வாய்ப்பு இருக்குன்றதுனால நான் உங்களுக்கு அதை சொல்லிட்டு இருக்கேன். சரி, ஓகே. இன்னைக்கு வீடியோ நமக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆர்சிபி வர்சஸ் பிவிகேஎஸ் ஐபிஎல் 16th மேட்சோட ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷனும், பர்டிகுலராக அந்த மேட்ச்சில் பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கிற கீ பிளேயர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோன்ற விஷயம் வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். சரி, ஓகே. 13 May 2022 7:30 இந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேர் பிரவுன் கிரிக்கெட் ஸ்டேடியம் மும்பை. ஸோ பேர் பிரவுனில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. என்னன்னு தெரியல. ரீசெண்டாக புனே பிச்சாக இருக்கட்டும், நேற்று நடந்த வான் கேண்டே பிச்சாக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் வந்து ட்ரிக்கியாக மாறிட்டுருக்கு மேட்சஸ் ஆடுறதுனால. ஸோ கொஞ்சம் ட்ரிக்கியாக போயிட்டுருக்கு. ஸோ நேற்றும் ஒரு டிஃபிகல்ட்டான பிச்சு தான் நம்ம பார்க்க முடிஞ்சது சென்னை மும்பை மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ பேர் பிரவுன் பிச்சை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் நடந்த மேட்சஸ்லாம் கொஞ்சம் ட்ரிக்கியாக மாறல, பட் அதே மாதிரி தான் வான் கேண்டேவும் இருந்தது. நேற்று டேயில் அது ட்ரிக்கியாக மாறிடுச்சு. ஸோ ஒரு ட்ரம்ப்பாக ஒரு டீம், ரெண்டு டீமும் குலாப்ஸ் ஆகிற மாதிரி ஒரு ட்ரிக்கி டீம் ஒன்று மேக் பண்ணுங்க. ட்ரிக்கி பிச்சுனா ட்ரிக்கி டீம் தான். ஸோ அது மாதிரி ஒரு டீமை மேக் பண்ணிக்கோங்க. நார்மலாக ஸ்டாட்ஸ், இப்போ நம்ம கொடுக்குற ஸ்டாட்ஸை வச்சு ஒரு டீம் மேக் பண்ணிக்கோங்க. கரெக்டாகவே வருது, இந்த மேட்சுக்கு ஒரு நல்ல ரேங்க் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆர்சிபிக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது, 4th பிளேஸில் தான் இருக்காங்க. ஸோ வரக்கூடிய மேட்சஸ் ஜெயிக்கணுன்ற கட்டாயத்தில் அவங்க இருக்காங்க. பிபிகேஎஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் டீட்டெயில் சான்சஸ் இருக்குது, நல்ல ரன் ரேட்டில் ஜெயிக்கக்கூடிய இதில் அவங்களுமே இருக்காங்க. பட் அவங்களுக்கு வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் நல்லா இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீம் சைடுமே வின் பண்ணுன்ற மோட்டில் தான் விளையாடுவாங்க. இந்த பிச்சோட ஆவரேஜ் நம்ம இந்த மேட்சுக்கும் சொல்லி பார்த்தா ஒரு 150-160 பிளஸ் ரன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேஸர் ஸ்கோர் 60%, ஸ்பின்னர் ஸ்கோர் 40%, பிச்சு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருக்குது. மிடில் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் வந்து சார்ஜ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு. இதெல்லாம் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். சரி, ஓகே. இப்போ ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன்லாம் யார் யாருன்றது நம்ம கிளியராக பார்த்துருவோம். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, ஃபாஃப் டியூப்ளிசிஸ், ராஜட் படித்தர், கிளென் மேக்ஸ்வெல், மணிப்பல் லாம்ரர், தினேஷ் கார்த்திக், ஷெபாஸ் அகமத், வனிலு அஷரங்கா, அர்ஷர் பட்டேல், ஜாஸ் ஏசுலுட், முகமது சிராஜ். இது வந்து ஆர்சிபியோட ஒரு பிளேயிங் லெவன். இப்போ வந்து பிபிகேஎஸோட பிளேயிங் லெவனை பார்த்தோன்னா, ஜானி பிரைஸ்ட்ரோ, சிகர் தவன், ராஜபக்ஷா, மயங்க் அகர்வால், ஜித்தேஷ் சர்மா, லியாம் லிவிங்ஸ்டோன், ரிஷி தவான், ககிஷோர் அபாடா, ராகுல் சகர், அர்ஷதீப் சிங் அண்ட் சந்தீப் சர்மா. இது வந்து பிபிகேஎஸோட ஒரு பிளேயிங் லெவன். சரி, இப்போ பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கிற கீ பிளேயர்ஸை பற்றின டீடைல்ஸ் நம்ம கிளியராக பார்க்கலாம். கம்பேரிட்டிவாக பார்க்கலாம் ஆர்சிபி அண்ட் பிபிகேஎஸ். இப்படி கம்பேரிட்டிவாக பேட்டிங் லைனு, பவுலிங் லைன், ஆல்ரவுண்டிங் லைன் நம்ம ஒரு கம்பேரிட்டிவாக பார்த்தோம்னா நம்மளுக்கு கிளியர் கட்டான ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும். ஓகே, விராட் கோலி, ஃபாஃப் டியூப்ளிசிஸ், ஆர்சிபியிலேருந்து. பிபிகேஎஸ்லேருந்து ஜானி பிரைஸ்டர், சிகர் தவன். இதில் நம்ம யாரை கன்சல் பண்ணலாம், மோஸ்ட் ஆஃப் த யூசர்ஸ் சிகர் தவன், ஃபாஃப் டியூப்ளிசிஸை ட்ரை பண்ணியிருப்பாங்க. இந்த விராட் கோலியும் பிரைஸ்டரையும் கம்பேர் பண்ண. ஸோ ஃபாஃப் டியூப்ளிசிஸ், சிகர் தவன் ரெண்டு பேர்த்தில் நம்ம யாரை கன்சல் பண்ணலாம் இந்த மேட்ச்னு கேட்டிங்கன்னா, சிகர் தவன் கரெக்டாக இருப்பார். போன மேட்ச்க்கு ஃப்ளாப் ஆகிட்டார், நல்ல ஒரு பிளேயர், ஃபார்மில் இருக்க பிளேயர். ஸோ அவருக்கு அகேன்ஸ்டாக ஏசிலுட்டு, முகமது சிராஜ், மேபி கொஞ்சம் பவர் பிளேயர் ஒரு சின்ன கடலை தாண்டிட்டார்னா ஒரு 30-35 பிளஸ் ரன்னு நம்ம இந்த மேட்ச்க்கு சிகர் தவன் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சிகர் தவனுக்கான ஆப்ஷன் அது. ஜானி பிரைஸ்டோ பொறுத்த வரைக்கும் ஃபார்மை ரீட்டைன் பண்ணிட்டு இருக்கும், மேட்ச் ஒரு 50 பிளஸ் ரன் ஆடி இருந்தார். ஸோ அதை வச்சு இந்த மேட்சும் ஒரு 20-25 பிளஸ் ரன் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸ் இருந்தால் நம்ம பிரைஸ்டோவை மஸ்டாக எடுத்துக்கலாம். பட் ஜித்தேஷ் சர்மா தான் விக்கெட் கீப்பிங் பண்ணுறதுன்றதுனால 50-50% தான் நம்ம அவரை பயன்படுத்தி ஆகணும். பட் அவரை ஃபார்மை ரீட்டைன் பண்ணி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. உங்கள் ட்ரிக்கி டீம் இருக்கு இல்லைங்களா, ட்ரிக்கி பிச்சுக்கு ட்ரிக்கி டீம். ஸோ அந்த டீமில் வேண்டாம், ஒரு ஸ்டாட்ச் பிரகாரம் நம்ம மேக் பண்ணுறோம் இல்லைங்க, அந்த டீம் தான் அவரை கன்சல் பண்ணி பாருங்க. ஃபேஃப் டியூப்ளிசிஸை பொறுத்த வரைக்கும் 10-15 பிளஸ் ரன் நம்ம இந்த மேட்ச்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபீல்டிங் பொசிஷன் லாங்கில் இருக்கும், 30-35 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள். லைவ் பர்சன்டேஜ் எப்படியாகவே ஃபேஃப் டியூப்ளிசிஸ்க்கு வந்து 30 பிளஸ் பாயிண்ட் ஆவரேஜாகவே வந்துடும். ஸோ அந்த விஷயத்தில் அவர் ட்ராப் பண்ணாதீங்க. அவருக்கு அகேன்ஸ்டாக இங்கே வந்து அபாடா, அர்ஷதீப் சிங், மேபி இந்த லெஃப்ட் ஹேண்டர் பாலர் தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாரு தவிர அவரம் ஆடுறதுக்கான வாய்ப்புகள். விராட் கோலி டோட்டலி ஃபார்ம் அவுட்னே நம்ம சொல்லலாம். பட் இது ஃபார்மை ரீட்டைன் பண்ணுறதுக்கான நேரமாகவும் கூட இருக்கலாம். இந்த மேட்ச்க்கு கோலி கிட்டேருந்து 25 ஒரு 30 பிளஸ் ரன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கோலிக்கான ஆப்ஷன். சரி, ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டில் வந்து யார் நம்மளுக்கு கிளிக் ஆயிருக்கான்னு சொல்லி பார்த்தோன்னா, விராட் கோலி,
அண்ட் ஷிகர் தவன் இந்த இவங்க ரெண்டு பேர்த்த நம்ம கொண்டு போய்க்கலாம். ஏன்னா ஃபேஃப் ஷிகர் தவன் அதிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அதில் நம்ம டவான் எடுத்தாச்சு. இவங்களை கம்பேர் பண்ணாச்ச பிரைஸ்ட்ரோவும் கோலியும் அதிக கம்மிப்படியாக செலக்ட் பண்ணப்பட்டவங்க, அதில் நம்ம கோலி எடுத்தாச்சு. ஒரு ரைஸ் பிக்கு ஒரு லோ பிக்குன்னு கரெக்டாக நான் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கோம். இப்போ அடுத்த ஸ்லாட்டுக்கு நம்ம வந்தோம்னா ராஜத் படித்தர், கிளென் மேக்ஸ்வெல், பனுகா ராஜபக்ஷா, மயங்க் அகர்வால், இதில் நம்ம யாரை கன்சல்ட் பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா, படித்தரை பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஃபார்முக்கு அவருக்கான டவுன் கிடைக்கும் பட்சத்தில் அந்த 20-25+ ரன்னா ஈஸியாக ஆடிட்டு போயிடுறாரு ராஜத் படித்தர். ஸோ அவருக்கான ஆப்ஷன்ஸ். அண்ட் கிளென் மேக்ஸ்வெல் பொறுத்தக்கும் ரெண்டு ஓவர் போடும் வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்லையும் ஒரு 25-30+ ரன் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மிடில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காருனே சொல்லலாம் நம்ம கிளென் மேக்ஸ்வெல். ஸோ அவருக்கான ஆப்ஷன் இந்த பனுகா ராஜபக்ஷாவை நம்ம ட்ராப் பண்ணுறோம். பட் அதுக்கேற்ற மாதிரி நல்லா அவர் ஆடிட்டு இருக்காரு நம்ம சொல்லலாம். அவர் ஸ்ரீலங்கன் இந்தியாவில் வந்து நல்லா டாமினேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்ரீலங்கன் பிச்சுக்கும் இந்தியன் பிச்சுக்கும் பெரிய லெவலில் வித்தியாசம் இருக்காது. ஸோ தொடர்ச்சியாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறதுனால இந்த மேட்ச்க்கு அவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 5-20+ ரன் நம்ம பனுகா ராஜபக்ஷா கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அவருக்கான டவுன் படிக்கும் பட்சத்தில் அவருக்கான ஆவரேஜ். மயங்க் அகர்வால் கேப்டன்சி வந்ததுலேருந்து பெரிய லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸை நம்ம அவர்கிட்ட பார்க்க முடியறதில்லை. பட் இந்த மேட்ச் க்ரூஷியலாக விக்கெட் போய் அவர் பேட்லேருந்து 25-30+ ரன் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மயங்க் அகர்வால். இது மயங்க் அகர்வால் இந்த மேட்ச் கன்சல் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக நல்ல ஆவரேஜ் வச்சிருக்கு மயங்க் அகர்வால், மைண்ட் பண்ணிக்கோங்க. சரி, இந்த ஸ்லாட்டில் நம்ம யாரை ஓகே பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளென் மேக்ஸ்வெல் அண்டு மயங்க் அகர்வால். ஸோ இவங்க வரைக்கும் நம்ம இந்த ஸ்லாட்லேருந்து கொண்டு போய்க்கலாம். ராஜபக்ஷாவும் படித்தரையும் கம்பேர் பண்ணுறச்ச ஒரு படித்தர 50% கரெக்டாக ஷிஃப்ட் பண்ணி ஷிஃப்ட் பண்ணி உங்கள் டீமில் மேக் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் கீழே வந்தோன்னா ஆர்சிபிலேருந்து மணிப்பல் லேம்ரர், தினேஷ் கார்த்திக், பிபிகேஸ்லேருந்து ஜித்தேஷ் சர்மா, லியாம் லிவிங்ஸ்டோன், இதில் நம்ம யாரை கன்சல்ட் பண்ணலாம். இங்கே தான் ஒரு மெயின் ட்விஸ்ட் இருக்குது. ஸோ ஜித்தேஷ் சர்மா வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸில் வந்துடுறாரு. ஸோ அவர் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த யூசர்ஸ் வந்து தினேஷ் கார்த்திகை ட்ரை பண்ணியிருப்பாங்க விக்கெட் கீப்பிங்கில். ஸோ நம்ம ஒரு குதிக்கமாக இது மாற்றி யோசிச்சு ஒரு ஜித்தேஷ் சர்மா கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மேட்ச்க்கு. அதர்வைஸ் ரெண்டு பேர்த்த கொண்டு போகிறதும் கரெக்டாக இருக்கும். மிடில் நல்ல ஒரு ஸ்டெபிளான ஒரு பேட்ஸ்மேன் ஜித்தேஷ் சர்மா. ஸோ அந்த கிரிக்கெட் டீமுக்கு ஒரு நல்ல ஒரு பிளேயராக இருக்கிற கிரிக்கெட் டீமில் அவர் இன்க்ளூட் பண்ணுங்கள். ஸோ ஜித்தேஷ் சர்மா கிட்ட இந்த மேட்ச்க்கு ஒரு 5-25+ ரன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். விக்கெட் கீப்பிங் பண்ணுறதுனால ஒரு 2 கேட்ச் பிடிக்கட்டும், ஒரு ஸ்டெம்பிங் அடிக்கட்டும், 40-50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் ஈஸியாக வந்துடும் ஜித்தேஷ் சர்மா. அவர் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் லியாம் லிவிங்ஸ்டோன் ஒரு கடப்பாரையாக மாறிட்டாரு, தொட்டதெல்லாம் பாயிண்டாக மாறிட்டு இருக்கு அவருக்கு. ஸோ ட்ராப் பண்ணாதீங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் போடணுமான்னு யோசிங்க. எப்படினாலுமே பர்ஃபார்ம் பண்ணிடுறாரு. ஓவர் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பேட்டிங்கையும் ஹார்ட் ஹிட் ஆடுறாரு. எப்போ நான் இன்டர்ஜென்ஸ் பண்ணி அவர் அனுப்புவாங்க. ஸோ அவர் மைண்ட் செட் பண்ணி கரெக்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. லியாம் லிவிங்ஸ்டோன் கிட்டந்து அவருக்கான ஆப்ஷன்ஸ் விடுங்க. ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு லியாம் லிவிங்ஸ்டோனுக்கு, பார்த்துக்கோங்க. அண்ட் மணிப்பால் லேம்ரர் ஒன்று படித்தர் இல்லை லேம்ரர், இந்த ரெண்டு பேர்த்தேருந்து யாருனா ஒருத்தர் இந்த மேட்ச்சுக்கு பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு 25+ ரன் ஆடுறதுக்கு மேலே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரெண்டு பேர்த்தையும் ஷெஃபிள் பண்ணி ஷெஃபிள் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். மணிப்பால் லேம்ரர் கிட்டே இந்த மேட்ச் 20+ ரன்லேருந்து 25+ ரன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ஆடுறாரு. பவுண்டரி சிக்ஸஸ்லேயே மோஸ்ட்டாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவார். அவர் ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. சரி, இந்த ஸ்லாட்டில் நம்ம யாரை ஓகே பண்ணலாம்? ஜித்தேஷ் சர்மா அண்ட் லியாம் லிவிங்ஸ்டோன், லேம்ரர் அண்ட் தினேஷ் கார்த்திக். ஓகே, கரெக்டாக நல்ல ஃபார்மில் இருக்குதுன்னா நம்ம லேம்ரரையும் கூட கன்சல்ட் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. சரி, இன்னும் கொஞ்சம் நம்ம கீழே வந்தோம்னா ஷெபாஸ் அகமத், மணிராஜ் சரங்க ஆர்சிபிலேருந்து, ரிஷி தவன், கதிசோரபாடா பிபிகேஎஸ்லேருந்து. இந்த மேட்ச்க்கு இந்த ரிஷி தவனை ஒரு ட்ரம் கரை ட்ரை பண்ணி பாருங்க. ஏன் சொல்கிறேன்னா 4 ஓவர் போட்டா போடுறாரு. அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்லேயும் ஒரு நல்ல ஸ்டெபிளாக ஆடுறாரு. ஒரு பேட்டிங் ஸ்டைலில் தெரியுது. ஸோ இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் முன்னாடி வரதுக்கான வாய்ப்புகளும் தெரியல விக்கெட் போயிடுச்சுன்னா. ஸோ ஒரு 5-20+ ரன் அந்த பேட்லேருந்தும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லோ பர்சன்டேஜ் பிக்காக இருக்காரு, டபுள் அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ நம்ம கன்சல்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஒரு 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கும் ரிஷி தவன் இந்த மேட்ச்க்கு ஒரு நல்ல ஒரு எலிஜிபிள் பர்சனாக இருப்பார். ஸோ ரிஷி தவனை கன்சல்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ககிசோ ரபாடா, ஸோ கண்டிப்பாக ஒரு விக்கெட்டை எடுத்துருவார். டெத்தில் போகிறதுனால ரெண்டாக கூட கன்வெர்ட் பண்ணிடுவார். ஸோ ரபாடா கிட்டே அந்த 1 விக்கெட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரெண்டாக எடுத்துகிட்டு போனாலும் நம்மளுக்கு கரெக்ட் தான். கேப்டன் வைஸ் கேப்டனை மட்டும் பார்த்து பார்த்து அவரை போடணுமா வேணாமான்னு யோசிக்கணும். அண்ட் நீங்கள் வண்டிடு அசரங்கா, டயக்ரோன பிச்சரிக்கும் லாங் பவுண்டரிஸ் இருக்குது தான், பட் ஸ்பின்னர்ஸ்க்கு மிண்டில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்குதான். ஸோ வன்னியூர் அசரங்கா கிட்டதும் அந்த 1 விக்கெட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஷெபாஸ் அகமத், இங்கே நம்ம மிடில் ஆர்டர் பார்த்துட்டு இருக்கோம். ரிஷி தவன் பார்க்குறோம், ஜித்தேஷ் சர்மா, பிபி கேஸ்லேருந்து மிடில் ஆர்டருக்கு நல்லா இருக்காங்க. பட் ஆர்சிபிலேருந்து இவங்களை தவிர்த்து நம்ம யாருக்குன்னா போனோம்னா கண்டிப்பாக ஷெபாஸுக்கு போகலாம். ஏன்னா டாப் வந்து நம்ம நினைக்கிறோம் இவங்கள டாப்பில் விக்கெட் போகும் இவங்க ஆடுவாங்க. பட் அதுக்கும் கீழே மேட்ச் வரும். நம்ம யோசிச்சு நிறைய மேட்ச் பட்டிருக்கோம் அந்த இது. ஸோ அந்த நெக்ஸ்ட்டில் பார்க்கும்போது ஷெபாஸ் அகமத் கிட்டேருந்து இந்த மேட்ச்க்கு ஒரு 1 விக்கெட் அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 10-15 ஒரு 5+ ரன் பேட்டிங்கையும் ஒருத்தந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரி, இந்த ஸ்லாட்டுக்கு யாரங்க ஓகே பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா ரிஷி தவன் அண்ட் ககிசோரபாடா ஆஸ்யூஷுவல் ஐட்டர்ஸ், ககிசோரபாடா, வண்ணிடு அசரங்காவா, ஷெபாஸ் அகமதா. ஒரு சின்ன ரிஸ்க் வேணும், பட் அசரங்காக்குமே இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரெண்டு பேர்த்துல யார் உங்களுக்கு வந்து சேஃபராக போனோன்னா அசரங்காவை கூப்பிட்டுருக்கோங்க. அதுபடி ஒரு ரிஸ்க்காக போனோன்னா இந்த ஸ்லாட்டில் வந்து ஷெபாஸ் அகமத்தை கிளிக் பண்ணிக்கோங்க. இது உங்கள் கையில் கொடுத்துறேன் நான் சாய்ஸு. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு மைண்ட் செட் இருக்குது.
சேஃபர்னா அஸ்தரங்கா, கொஞ்சம் ரிஸ்கி மூணா ஷெபாஸ் அகமத். ஏன்னா ஸ்பின்னிங் அண்ட் ஆல்ரவுண்டர் சேம் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. ரைட் ஆம் ஆஃப் பிரேக் பவுலிங்க்கு தான் பேர் பிரவுன் வந்து சப்போர்ட் இருக்கு. ஸோ அந்த விஷயத்துல ஷெபாஸ் அகமத்துக்கு கரெக்டா இருப்பாரு. உங்க மைண்ட் செட் கண்ணவோ பாத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கீழே வந்தோம்னா அர்சர் பட்டேல், ஜோஸ் ஆசிலுட் ஆர்சிபில இருந்து, ராகுல் சகர், அஸ்ரித் சிங், பிவி கேஸ் இருந்து, இதுல யாரங்க கன்சல்ட் பண்ணலாம்? அர்சர் பட்டேல் ஃபார்ம் ரீடைன் பண்றது. ஸோ ரெண்டு விக்கெட் அவர்கிட்ட நம்ம இந்த மேட்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டெத்துல போறதுனால கண்டிப்பா எடுத்துருவாரு. ஏதிலோட பொறுத்தவரைக்கும் மின் ஸ்விங்கர் அவுட் ஸ்விங்கர் போறதுனால பிரைஸ்ட்ரோ, ராஜபக்ஷா அண்ட் லிவிங் ஸ்டோன் எல்லாருமே கொஞ்சம் வந்து ஸ்விங்கிங் பாலுக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஸோ ஜேசலூட் ஏசலூட் கிட்ட இருந்து ஒரு ரெண்டு விக்கெட் நம்ம இந்த மேட்ச்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏசலூட்கான ஆப்ஷன்ஸ் அண்ட் ராகுல் சகர், அர்ஷதீப் சிங், இதில் நம்ம யாரை கன்சல்ட் பண்ணலாம்? லெக் ஸ்பின்க்கு நல்ல ஸ்ட்ரெஸ்ட் இருக்கும்ன்ற மாதிரி உங்களுக்கு பட்டா நீங்கள் வந்து ராகுல் சகரை கன்சல்ட் பண்ணுங்க. ஒன் விக்கெட் எடுக்கும் வாய்ப்புகள். அண்ட் அர்ஷதீப் சிங்கை பொறுத்தக்கும் ஒன் விக்கெட் எடுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா லெஃப்ட் ஆர்ம் பால் போட்டுருக்காரு, மோஸ்ட் ஆஃப் ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால ஒன் விக்கெட் கழிக்கிற வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அர்ஷதீப் சிங்கை மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லாட்ல யார் ஓகே பண்ணலாம்னா அர்சர் பட்டேல் அண்ட் ஜாஸ் ஏசிலூட். அதை தாண்டி கொஞ்சம் இந்த அர்ஷதீப் சிங்க கூட நம்ம கன்சல்ட் பண்ணி பார்த்துக்கலாம். கரெக்டாக இருப்பாங்க இந்த ஸ்லாட்டை பொறுத்திருக்கும். இன்னும் கொஞ்சம் கீழே வந்தாலும் முகமது சிராஜ், சந்தீப் சர்மா ரெண்டு பேருமே நல்ல பவுலர் தான். நாலு ஓவர் கோட்டா போடுறாங்க. ரெண்டு பேருமே குறிப்பாக பவர் பிளேல பால் போடக்கூடியவங்க. இதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அந்த ட்ரிக்கி டீம் இருக்குது பாருங்க, ட்ரிக்கி டீம், ட்ரிக்கி பிச்சுக்கு ட்ரிக்கி டீம். ஸோ அந்த ட்ரிக்கி டீம்ல சந்தீப் சர்மாவையும் முகமது சிராஜும் மஸ்டா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா விக்கெட் போகுது, யாரும் ஸ்டெப்பாக ஆட போகிறது கிடையாது. ஸோ அந்த டைம்ல பவர் பிளேல போடக்கூடிய ஓவர்ஸ் தான் விக்கெட் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்குன்றதுனால ஒரு ஒன் விக்கெட் நம்ம விட்டு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இவருக்கிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லோ பர்சன்டேஜா இருப்பாங்க, எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கிற கீ பிளேயர்ஸ் பற்றின டீடைல்ஸும் ஓரளவுக்கு கிளியராக பார்த்தாச்சு. இப்போ ஒரு 11 பிளேயர் ஃபேன்சி டீம்ல இருக்க வாய்ப்பு இருக்கிற ஒரு 11 பிளேயர்ஸ் நம்ம கிளியராக பார்த்தோம்னா, விராட் கோலி ஒன்று, சிக்கர் தவன் ரெண்டு, கிளென் மேக்ஸ்வெல் மூணு, மயங்க் அகர்வால் நாலு, ஜிதேஷ் சர்மா அஞ்சு, லிவிங் ஸ்டோன் ஆறு, ரிஷி தவன் ஏழு, கதீசோர் அபாடா எட்டு, ஜாஸ் ஏசில்வுட் ஒன்பது, அர்ஷதீப் சிங் பத்து அண்ட் அர்சர் பட்டேல் 11. இந்த 11 பேர்த்தில் உங்கள் மைண்ட் செட்டுக்கு யார் யாரில் உங்களுக்கு வில்லிங்காக இருப்பாங்களோ நீங்கள் அவங்களை கூட கன்சல்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு யார் எலிஜிபிள் பர்சன் சொல்லி நம்ம இப்போ பார்த்தோம்னா, விராட் கோலி ஒன்று, ஜாஸ் ஏசில்வுட் ரெண்டு அண்ட் ஷெபாஸ் அகமத் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. மூணு ஷெபாஸ் அகமத் ஆர் வணிக வசராங்க யார் வேணா மொவிஷ் அண்ட் ஷிகர் தவன் ஒன்று, மயங்க் அகர்வால் ரெண்டு, ஜிதேஷ் சர்மா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு எலிஜிபிள் பர்சன். அவரை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அதர்வைஸ் மயங்க அகர்வால் மேலே நான் இந்த ரிஸ்க் எடுக்கலப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ககீஸ்வர அபோடாவை கூட ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம், கரெக்டாகவே இருக்கும். இவங்க எல்லாமே கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு எலிஜிபிள் பர்சனாக இருப்பாங்க. மல்டிபிள் கிராண்ட்லீஸில் மாற்றி 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 ஷெஃபிள் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.